நீட் தேர்வு விவகாரத்தை வைத்து திமுக அரசியல் செய்து வருவதாக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா பேசியுள்ளார். கும்பகோணத்தில் தேமுதிக பிரமுகர் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெண்களுக்கு மாதம் ₹1000 மற்றும் பொங்கல் பரிசு தொகை வழங்காதது ஏன் என திமுக செயல்பாடுகளில் பெண்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்தார். அவர்கள் வாக்குறுதியாக கொடுத்தது, தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த பல வாக்குறுதிகள் இன்னைக்கு 8-9 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதம் 3 மாதம்னா நம்ம வந்து டைம் கொடுக்கலாம். எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்று மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு மனக்குறை இருக்குது. அதுவும் இந்த பொங்கலுக்கு கொடுத்த பொருட்கள் எதுவுமே தரமில்லை என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே சொல்கிற நிலைமையை நம்ம பார்க்குறோம். மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னாங்க, அதுவும் தரலை. அது மட்டும் கிடையாது, பொங்கலுக்கும் தருவோம்னு சொன்னாங்க காசு, அதுவும் தரலை என்ற மனக்குறை பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கிறது. எனவே பார்ப்போம், கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றணும். நீட்டு வந்தவுடனே நாங்கள் நீக்குவோம்னு சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவங்களால அது பண்ண முடியல. அரசியல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீட்டு விவகாரத்தை வைத்து அரசியல் தான் பண்ணுறாங்களே ஒழிய, அது உண்மையில் அது வந்து நீட்டு தமிழகத்திற்கு இல்லாமல் தடுக்கின்ற ஒரு வல்லமை மிக்க ஒரு கட்சியாக, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.